ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.2 சம் நம்பர் 1 பார்க்க போறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கிரேட்டர் ஆர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு. இந்த சிம்பிள் வச்சு நம்ம இந்த இந்த பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ண போறோம். இப்போ இது வந்து என்னன்னா, கிரேட்டர் லெஸ் தேன் அப்படின்னா, இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து ஒரு க்ரொக்கடைல் மவுத்தாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்பவுமே வந்து கிரேட்டர் நம்பர் சைடில் தான் வந்து அந்த அதோட மவுத் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்போம், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறேன். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் சைட், கிரேட்டர் நம்பர் சைடில் தான் இந்த க்ரோக்கடைல் மவுத் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இதில் கிரேட்டர் நம்பர் எதுன்னு செக் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை செக் பண்ணிட்டாலே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லா 2-டிஜிட் நம்பரும் 3-டிஜிட் நம்பர்ஸை விட ஸ்மாலர் தான். ஸோ டிஜிட்ஸை செக் பண்ணிங்கனாலே, இப்போ இது 2-டிஜிட்டா அது 3-டிஜிட்னா, ஸோ 3-டிஜிட்ஸ் தான் கிரேட்டர். ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து எந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கிரேட்டராக இருக்கோ அது போட்டுடலாம். இப்போ இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 டிஜிட்ஸ் இருக்கு. இதுலையும் 1, 2, 3, 4, 5 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சேம் நம்பர் இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்ணுறோம், அகெயின் செகண்ட் நம்பரை செக் பண்ணுறோம், அகெயின் சேம். இப்போ தேர்ட் நம்பரை செக் பண்ணும்போது 7 greater or 9 greater? 9 தான் கிரேட்டர். வேறு வேறு டிஜிட்ஸ், வேறு வேறு நம்பர்ஸ் வரும்போது எது கிரேட்டர்னு செக் பண்ணிவிட்டு அந்த சைடில் க்ரோக்கடைல் மவுத்தை ஓப்பன் பண்ணிவிடுங்க. தட் இஸ் கிரேட்டர். திஸ் நம்பர் ஒன்லி இஸ் கிரேட்டர். ஸோ 48,972 இஸ் கிரேட்டர். ஸோ அந்த சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சம் பாருங்கள், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 டிஜிட்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு நம்பரை செக் பண்ணுவோம், 1. செகண்ட் நம்பர் 2, சேமாக இருக்கு. தேர்ட் நம்பரும் சேம். ஃபோர்த்து நம்பரில் பார்த்தீங்கன்னா, இதில் 8 இருக்குது, இதில் 6 இருக்குது. ஸோ 8 தான் கிரேட்டர். அந்த சைடில் நம்ம க்ரோக்கடைல் மவுத்து ஓப்பன் பண்ணிடலாம். தட் சைடு இஸ் கிரேட்டர். அடுத்த சம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 அகெயின் இதுலேயும் 6 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்ணுறோம், சேம் 6. செகண்ட் நம்பர் செக் பண்ணுறோம், சேம் 5. தேர்ட் நம்பர் 8. ஃபோர்த் நம்பர் 7. அண்ட் தென் 9. எல்லாமே ஈக்குவலாக இருந்தா இட் இஸ் ஈக்குவல். ஓகே, அடுத்த சம் பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 டிஜிட்ஸ் அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட்ஸ் இஸ் 10. இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நமக்கு தெரியும், கிரேட்டஸ்ட் 3-டிஜிட் நம்பர் கூட ஒரு 1 சேர்க்கும் போது ஸ்மாலஸ்ட் 4-டிஜிட் நம்பர், அதாவது 999க்கு நெக்ஸ்ட் நம்பர் தான் 1000. அதே போல் கிரேட்டஸ்ட் 4-டிஜிட் நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் 5-டிஜிட் நம்பர். ஸோ 9999க்கு அடுத்து நம்ம எழுதுறது 10,000. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். அதே போல தான் இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிரேட்டஸ்ட் 6-டிஜிட் நம்பருக்கும் ஸ்மாலஸ்ட் 7-டிஜிட் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 டிஜிட்ஸ் அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட்ஸ் இஸ் 10. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்போவுமே 1 தான், ஆனால் அவங்க 10 கொடுத்துருக்கிறதுனால இட் இஸ் ஃபால்ஸ். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் நான் உங்களுக்கு வந்து சப்ராக்ட் பண்ணி கூட அதோட டிஃப்ரென்ஸை காமிச்சிடுறேன். 7-டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 2, 4, 5, 6 ஜீரோஸ் போட்டு 1 போட்டால் 7-டிஜிட் நம்பர் கிடைக்குது. கிரேட்டஸ்ட் 6-டிஜிட் நம்பர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சப்ராக்ட் பண்ணும்போது 0 9 போகாது. இது இங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், இங்கே 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 தான் இருக்குது. ஸோ இதை லெஸ் பண்ணிட்டு இதுக்கு 1 கொடுக்குறோம், இதை லெஸ் பண்ணி இதுக்கு 1 கொடுக்குறோம், லெஸ் பண்ணி இதுக்கு 1 கொடுக்குறோம், லெஸ் பண்ணி இங்கே 1, லெஸ் பண்ணி இங்கே 1, லெஸ் பண்ணி இங்கே 1 கொடுத்தாச்சு. இப்போ 10 9 போனால் 1, இது எல்லாம் ஜீரோஸ். 9 9 போனால் எல்லாமே ஜீரோஸ், அதை விட்டுறலாம். ஸோ 1 தான் ஆன்சர் கிடைக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இஸ் 10 கொடுத்ததுனால ஃபால்ஸ். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் 7 டிஜிட்ஸ் அண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட்ஸ் இஸ் 10 கொடுத்ததுனால இட் இஸ் ஃபால்ஸ். நமக்கு ஆன்சர் வந்து 1 தான் கிடைக்குது. அதோட நெக்ஸ்ட் நம்பர் தான் இது. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக 1 தான் இருக்க போகுது. இப்போ 2 நெக்ஸ்ட் நம்பர் வந்து 3 அப்படின்னா, 2-க்கும் 3-க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். அதே போல தான் இதோட லார்ஜஸ்ட் 6-டிஜிட் நம்பரோட
நெக்ஸ்ட் நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் செவன் நம்பர். நெக்ஸ்ட் நம்பர் மீன்ஸ் தட் இஸ் த சக்சஸர் தான் ஸ்மாலஸ்ட் செவன் டிஜிட் நம்பர். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஒன் தான் இருக்க போகுது, ஆனால் அவங்க டென்னு கொடுத்ததுனால ஃபால்ஸ். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸை கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னா வேறு மாதிரி எந்த மாதிரி அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் கூட உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை கொடுக்க முடியும். ஸோ எப்போவுமே வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக மேக்ஸை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி போடலாம். த லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் ஃபார்ம்டு பை த டிஜிட்ஸ் 8609 யூசிங் ஈச் டிஜிட் ஒன்லி ஒன்ஸ் இஸ். ஸோ லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 9860 தான் வரணும், ஆனால் அவங்க ஜீரோவை நடுவில் கொண்டு வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து லார்ஜஸ்ட் நம்பரில் நம்ம எந்த விதத்துலையும் கன்ஃபியூஸே ஆக வேணாம், ஜீரோ வந்தால் கூட கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஸ்மாலஸ்ட் நம்பர் வரும்போது தான் அந்த ஒரு டிஜிட் மாறி வரும். இப்போ லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர்னு சொல்லும்போது அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் எழுதினா தான் கரெக்ட் ஆன்சர், ஆனால் அவங்க வேற எங்கேயோ ஜீரோ போட்டுருக்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். இப்போ அடுத்த சம் பாருங்க, இந்த சம் நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட் நம்பர் இஸ் 9000. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட், இந்த வேர்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபோர் டிஜிட், அதாவது எத்தனை ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து மொத்தம் வந்து 9000 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து 1, 2, 3 அப்படின்னு நம்ம எழுதும் போது 9 வந்து ஒன் டிஜிட் நம்பர் இருக்குது. ஸோ 9 ஒன் டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இப்படி போயிட்டே இருக்கும்போது 10ல இருந்து தான் நம்மளோட 2 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 20, 30 இந்த மாதிரி போகும்போது 90, 99 வரும்போது நம்மளோட 2 டிஜிட் நம்பர்ஸ் வந்து எண்ட் ஆகிடுது. ஸோ எத்தனை 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த கிரேட்டர் நம்பர்லேருந்து இதோட கிரேட்டர் நம்பரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது என்ன பண்ணுறோம்னா மொத்த 99 நம்பர்ஸ்லேருந்து 9 நம்பர்ஸ் அந்த ஒன் டிஜிட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிடுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா 99லேருந்து 9 ஒன் டிஜிட் நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எத்தனை 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ 0992 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 10லேருந்து 99 வரைக்கும் 92 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கடுத்து 100 வருது இல்லையா, 100, 101 எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ஸ். இப்போ 3 டிஜிட் நம்பர்ஸ் வரும்போது நம்ம வந்து 900 இதெல்லாமே 3 டிஜிட் நம்பர்ஸ் தான், 999 வரைக்கும் எழுதுவோம். ஸோ இப்போ எத்தனை 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டலாக 999 நம்பர்ஸ்லேருந்து 1 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ 999லேருந்து 99 நம்பர்ஸும் வேண்டாம் நமக்கு, மொத்தம் நமக்கு தேவையானது வந்து இந்த 3 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் எத்தனை அப்படின்னு. ஸோ 99 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணிடுவோம். 99 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதாவது என்ன பண்ணுறோம்னா, கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர்லேருந்து கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பரை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 900 நம்பர்ஸ் வந்து 3 டிஜிட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ அதே போல் இப்போ 2 டிஜிட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர்லேருந்து கிரேட்டஸ்ட் 1 டிஜிட்டை சப்ராக்ட் பண்ணும். டோட்டல் நம்பர் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரேட்டஸ்ட் 3 டிஜிட்லேருந்து கிரேட்டஸ்ட் 2 டிஜிட்டை சப்ராக்ட் பண்ணும். இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பரில் இருந்து கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 9999லேருந்து இந்த 3 டிஜிட் நம்பர்ஸ் வரைக்கும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா டோட்டலாக எத்தனை 4 டிஜிட் நம்பர் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 9004 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இப்போ அவங்களும் அதே தான் கொடுத்துருக்காங்க, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் நம்பர் இஸ் 9000. அப்போ அவங்க கொடுத்தது கரெக்ட், ட்ரூ. இந்த கான்செப்ட் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.